இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்ட ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் ஆன்சர் மிஸ்டேக்காக இருந்தால் ஆகஸ்ட் 8 5:45 மணிக்குள் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு ஆன்சர் கீ சேலஞ்ச் ஆப்ஷனை பயன்படுத்தி கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஆன்சர் கீ சேலஞ்ச் செய்வது என்பதை பற்றி நம்ம டீடெயிலாக பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே tnpsc.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாட்ஸ் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கு கீழே சில ஹெட்லைன்ஸ்லாம் லோட் ஆகிட்டு இருக்கும். ஒரு 5 seconds வெயிட் பண்ணுங்கள். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் டென்டேட்டிவ் கீனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ்னு இருக்கும். அதற்கு கீழே சப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் வித் ஜென்ரல் ஸ்டடிஸ் சப்ஜெக்ட் கோட் 003 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஆன்சர் கீ. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்தெந்த கொஷனுக்கு என்னென்ன ஆன்சர் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதிலே பிளாக் கலரில் வந்து டிக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆன்சர் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்தால் நீங்கள் ஆன்சர் கீ சேலஞ்ச் ஆப்ஷனை பயன்படுத்தி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கீ சேலஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே கிளிக்கர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செலக்ட் கொஷின் நம்பர்னு இருக்கும். எந்த கொஷினுக்கான ஆன்சர் தப்பாக இருக்கோ அந்த கொஷின் நம்பரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் டோட்டலாக 200 கொஷினும் இருக்கும். எந்த கொஷின் நம்பரோ அந்த கொஷினுடைய நம்பரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ரெண்டுமே ஷோ ஆகும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஷினுடைய நேம் அதற்கான ஆன்சர் எல்லாமே இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டூ யூ வாண்ட் டு சேலஞ்ச் த ஆன்சர் ஃபார் த அபோ கொஷின் இருக்கும். எஸ் அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் நம்பர் எல்லாமே இருக்கும். அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் எதுவோ அந்த ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு இது சம்மந்தமாக ரிமார்க்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை நீங்கள் டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எந்த புக்கில் எதற்கான ஆன்சர் இருக்கோ அந்த புக்குடைய நேம், அந்த புக்குடைய ஆத்தர் நேம், பப்ளிஷருடைய நேம், எந்த இயர் அந்த புக் பப்ளிகேஷன் ஆச்சு, எடிஷன் நம்பர் எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ் அல்லது லாஸ்ட் பேஜில் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு என்டர் பண்ணுங்கள். அந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்க பேஜ் நம்பரையும் என்டர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். PDF ஃபார்மில் தான் இருக்கணும். 3 MB-க்குள்ளே தான் இருக்கணும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து கரெக்டான ஆன்சர் கீ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணது சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன பிறகு அதை அவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ண ஆன்சர் கீ கரெக்டாக இருந்தால் ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடும் போது அதற்கான ஆன்சர் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக குரூப் 4 ஆன்சர் கீயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கீ சேலஞ்சும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.